வியூகம் டிவியின் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முற்றத்து மல்லிகை நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய முற்றத்து மல்லிகை நிகழ்ச்சியின் சிறப்பு அதிதியாக அழைத்து வந்திருக்கிறோம் தஸ்னீம் ரஹ்மத்துல்லா, இளம் ஆக்க சிந்தனையாளர் தஸ்னீம் ரஹ்மத்துல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய கால சூழலில் இளம் சமுதாயம் சமூக வலைத்தளம், குறிப்பாக ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் என்று சமூக வலைத்தளங்களுக்குள்ளே மூழ்கி தங்களுடைய திறமைகளை எல்லாம் மூழ்கடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தங்களுக்குள் இருக்கின்ற திறமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனை வெளிக்கொணர்ந்து சமூகத்துக்கு மத்தியிலே மிளிர விரும்புகிற முயற்சித்துக் கொண்டிருக்கிற இளம் சந்ததிகளை ஊக்கப்படுத்த வேண்டியது, அவர்களின் முயற்சியை பாராட்ட வேண்டியது, ஏனைய சமூகங்களுக்கு மத்தியிலே அவர்களை அடையாளப்படுத்த வேண்டியது எங்களுடைய தார்மீகமான பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மிக இளம் வயதிலேயே இஸ்லாத்தின் நிழலில் மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை எனும் தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதி நாளைய தினம் வெளியீடு செய்ய இருக்கிற தஸ்னீம் ரஹ்மத்துல்லா அவர்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அதிதியாக கலந்து சிறப்பிக்கின்றார். தஸ்னீம், உங்களுடைய புத்தகம் தொடர்பாக பல்வேறு விடயங்களை நாங்கள் இன்றைய தினம் பேச போகிறோம். அதற்கு முன்பதாக உங்களை பற்றிய அறிமுகத்தை நேயர்களுக்கு சொல்லுங்கள். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாகிபத்தில் முத்தகீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அஷ்ரஃபுல் அம்பியா சையதுல் முர்சலீன் வாலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஹும் மின் இஹ்ஸான் இலா யௌமித்தீன் அம்மா பாத். வியூகம் தொலைக்காட்சியின் ஊடாக இந்த நேர்காணலில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். என்னை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, நான் மாளிகைக்காட்டு பிரதேசத்தை பிறப்பிடமாக கொண்டவன். என்னுடைய தந்தை டி ரஹ்மத்துல்லா அவர் விவசாயி, தற்போது வெளிநாட்டில் தொழிலுக்காக வந்து சென்றிருக்கின்றார். தாய் ஹவுஸ் ஒய்ஃப். அதே போல் எங்களோட குடும்பத்தில் நான் சிஸ்டர்ஸ் என்று மூன்று அடிப்பில் இருக்கிறோம். நான்கு சிஸ்டர், அதில் ஒரு ஆள் மூத்தாய் நாங்கள். இப்போ மூணு பேர் இருக்கிறோம். அதே போல் என்னுடைய கல்வி பின்புலத்தை பார்க்கின்ற போது, என்னுடைய ஆரம்ப கல்வியை மாளிகைக்காடு அல் ஹுசைன் வித்யாலயத்திலும் கல்முனையால் மிஸ்பா மகாவித்யாலயத்திலும் கற்று, மற்றும் ஜாயிரா தேசிய பாடசாலையில் கற்று, உயர்தர பரீட்சைக்காக வேண்டி அல்மனார் அறிவிய கல்லூரிக்கு சென்று அங்கு இஸ்லாமிய கற்கைகளோடும் எனது உயர்தர கற்கை நெறியையும் பூர்த்தி செய்துவிட்டு தற்போது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 2019-20 ஆண்டுக்கான கலை கலாசார பீடத்துடைய மாணவனாக கற்றுக்கொண்டிருக்கின்றேன். இஸ்லாத்தின் நிழலில் மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை என்கிற தலைப்பில் தான் உங்களுடைய புத்தகம் நாளைய தினம் வெளியீடு செய்ய இருக்கிறீர்கள். இந்த புத்தகத்திற்கு இந்த தலைப்பை நீங்கள் ஏன் தெரிவு செய்திருக்கிறீங்க? நிஜமாக இந்த கேள்வி எனக்கும் பலர்கள் கேட்ட ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நான் 22 வயதுடைய இளைஞன். குடும்ப வாழ்க்கை ஒரு நூல் எழுதினது ஒரு பெரிய விடயமில்லை என்று சொன்னாலும், குடும்ப வாழ்க்கை என்ற ஒரு தலைப்பை தொட்டிருக்கின்றீர்கள் என்றால் திருமணம் முடிக்கவில்லை, குடும்பத்துடைய பாரதூரமும் தெரியவில்லை. இந்த நிலையில் நீங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்கிறீர்கள் என்று நிறைய பேர் ஆச்சரியமாக கேட்டதுண்டு. நிஜமாக இந்த குடும்ப வாழ்க்கை என்ற ஒரு தலைப்பில் இன்னைக்கு இந்த நூல் எழுதுவதற்கு சில நான் கண்டவைகள், கேட்டவைகள், சம்பவங்கள், சமூகத்தில் நடைபெறுகின்ற இடம்பெறுகின்ற சம்பவங்கள் பிரதான காரணங்களாக அமைந்தன. அதில் மிக முக்கியமான ஒரு சம்பவம், என்னுடைய முன்னுரையிலும் நான் அதை குறிப்பிட்டிருக்கின்றேன். நான் என்னுடைய கலாசாலையில் கற்றுக்கொண்டிருந்த நேரத்தில் யாசகம் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பெண்ணை அவதானித்தேன். அந்த பெண்ணுக்கு 24 வயது. அவள் யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தால் கையில் குழந்தையோடு, அந்த குழந்தை ஊனமுற்ற நிலையில் இருந்தது. எனவே அந்த ஒரு நிகழ்வு என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது. ஏனென்று சொன்னால், 24 வயதுங்கிறது ஒரு வாழ்க்கையுடைய ரசனைகளை ஆரம்பிக்கின்ற ஒரு காலப்பகுதி. அப்படியான அந்த காலப்பகுதியில் ஒரு பெண் சமூகத்தில் வாழ இயலாத, தன்னுடைய குடும்பத்துடைய பராமரிப்புகள் நிதியமிருந்து ஒரு யாசகம் கேட்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றால் என்னால் மிகவும் சமூகம் சிந்திக்க வேண்டிய ஒரு பாரிய விடயமாக காணப்படுகின்றது. எனவே இந்த ஒரு சம்பவம் எனக்கு மிகவும் ஒரு சிந்தனையை ஊட்டியது. ஏன் இந்த வயதில் இந்த பெண் இப்படி வந்திருக்கின்றாள் சொல்லி, அத்தோடு அது தொடர்ந்தும் சில அந்த விவாகரத்துகள் இன்றைய காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கையுடைய சிதைவுங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. அவ்வாறான பல சம்பவங்கள் என்னை இந்த குடும்ப வாழ்க்கை என்ற ஒரு தலைப்பின் கீழ் எழுதுவதற்கு ஊக்கமளித்தது. குறிப்பாக நான் புத்தகம் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் எனக்குள் இருந்தது. அதை நான் முதலில் திட்டமிட்டது இளைஞர்களை
பற்றிய ஒரு புத்தகம், இளைஞர்களுடைய வாழ்வொழுங்குகள் பற்றிய ஒரு புத்தகம் எழுதுவதற்கு தான் நான் தயாராக இருந்தேன். ஆனால் இவ்வாறான சம்பவங்கள் என்னை இந்த குடும்ப வாழ்க்கைக்குள், குடும்ப வாழ்க்கையை பற்றி என்னுடைய அறிவை, என்னுடைய அனுபவங்களை விட நான் கண்டவை கேட்டவைகளை எழுத்துருவாக அந்த சமூகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பணியாக இந்த இஸ்லாத்தின் நிழலில் மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கையை எழுதியிருக்கின்றேன். இது இந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு இஸ்லாத்தின் நிழலில் ஒரு இஸ்லாமிய வழிகாட்டலோடு இந்த நூல் அமைய பெற்றிருக்கின்றது. பொதுவாக குடும்ப வாழ்க்கைங்கிறது இஸ்லாமிய பார்வையை சொல்ல போகக்குள்ள அது சட்டம் சார்ந்தவைகளிக்கும், திருமணத்துக்குரிய சட்டம், குடும்ப வாழ்க்கை சட்டம். ஆனால் இந்த நூல் சட்ட திட்டங்களை பற்றி பேசக்கூடிய நூல் அல்ல. மாற்றமாக குடும்ப வாழ்க்கை நடைமுறையாக எப்படி நாம் ஒழுங்கமைத்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நடைமுறை சார்ந்த மற்றும் உளவியல் பரிணாமங்கள் அடக்கிய ஒரு நூலாக இந்த நூல் காணப்படுகின்றது. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல புத்தகத்தை எழுதப்போகிற போது கண்டவைகள் கேட்டவைகள் என்பதை காட்டிலும் நீங்கள் சிறந்த ஒரு ஆய்வை செய்திருக்கிறீர்கள். ஒரு ஆய்வு இல்லாமல் நிச்சயமாக ஒரு புத்தகம் வெளிவராது. எனவே ஒரு சிறந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களுடைய ஆய்வு மேலும் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு, இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்களாக இருந்தாலும் சரி, பாடசாலை மாணவர்களாக இருந்தாலும் சரி, சமூக வலைத்தளம் என்கிற ஒரு விடயத்தில் மூழ்கி தங்களுடைய திறமைகளை எல்லாம் மூழ்கடித்து நடிப்பது போன்ற, டிக்டாக் போன்ற சில விடயங்களில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவது தான் தங்களுடைய திறமைகளாக கொள்ளுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்கிறீர்கள். ஒரு புத்தக வெளியீடு என்பது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு குழந்தையை, ஒரு தாயை பிரசவிப்பதற்கு சமனான ஒரு விடயமாகத்தான் ஒரு புத்தகம் எழுதி வெளியீடு என்பது. ரவுசின் அவர்கள், இலங்கை பிரபலமான ரவுசின் அவர்களும் இதே இந்த கருத்தை சொல்வார். அந்த வகையில் இந்த இளம் வயதிலேயே நீங்கள் ஒரு புத்தகத்தை வெளியீடு செய்திருக்கிறீர்கள். இந்த வயதில் உங்களுக்கு ஒரு புத்தகம் எழுதி வெளியீடு செய்ய வேண்டும் என்கிற அந்த ஆர்வம் உங்களுக்கு எங்கிருந்து வந்திருக்கிறது? எனக்கு இயல்பாக நான் படித்துக்கொள்கின்ற காலப்பகுதி ஸ்கூல்ல இருந்து படிக்கக்குள்ளே எனக்கு வாசிக்கின்ற திறன் எனக்கு இருக்கணும். நான் கொஞ்சம் வாசிப்பேன், புத்தகங்கள் பத்திரிகைகளை வாசிப்பேன். வாசிக்கின்ற பொழுது எனக்குள்ள ஒரு உணர்வு வரும். இப்போ எழுதப்பட்டிருக்கிற ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது இந்த எழுதப்பட்ட விடயத்தை நானும் எழுத வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எனக்குள் வரும். அப்போ உதாரணமாக நூல் என்பது, நூலுக்கு என்று ஒரு வரைவிலக்கணு சொல்வார்கள். எப்படி என்று சொன்னால், உதாரணமாக அந்த நூலுங்கிறதுல நம்மளோட ஆடைகளை தைக்கிற நூல் இருக்கு தானே, அந்த ஆடைகளை தைக்கின்ற நூல் அந்த ஊசியினுடைய காதுகளுக்குள் சென்று ஆடைகளை, கிழிசல்களே அதை பூர்த்தி செய்கின்றது. அதுபோலதான் நல்ல நூல்கள் மனிதனுடைய காதுகளுக்கு சென்று உள்ளத்தில் இருக்கக்கூடிய கிழிசல்களை, நிச்சயம் கிழிசல்களை அது இல்லாமலாக்கி மனிதனை தூய்மைப்படுத்துகின்றது, நெறிப்படுத்துகின்றது. அந்த வகையில்தான் இந்த நூல்கள் எனக்கு வாசிக்கின்ற பொழுது நானும் அவ்வாறு எழுத வேண்டும், நானும் அவ்வாறு அதை எழுதி ஆக்கங்கள் வெளியிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. எனவே அந்த பின்புலத்தோடு என்னுடைய உயர்தர கல்வியை முடித்த பின்பு இடப்பட்ட அந்த கேப், என்னை பல்கலைக்கழகத்துக்கு செல்வதற்கும் உயர்தரத்துக்கு மின்பட்ட ஒரு கால இடைவெளி இருக்கின்றது. அந்த இடைவெளியில் இந்த புத்தகத்தை நான் எழுதினேன். குறிப்பாக ஒரு புத்தகத்தை எழுதி வெளியீடு செய்கிற போது பல்வேறு சவால்களுக்கும் நீங்கள் முகங்கிருத்திருக்கக்கூடும். இந்த புத்தகத்தை எழுதி வெளியீடு செய்ய நீங்கள் எத்தனைத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் எப்படியான சவால்களுக்கு நீங்கள் முகங்கிருத்திருந்தீங்க? நிச்சயமாக அந்த புத்தகம் எழுதுகின்ற போது பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு, என்னென்னு சொன்னால் குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு திருமணம் முடித்தவர் தான் அதை பூரணமான என்ன விஷயங்கிறது அனுபவ ரீதியாக தெரியும். ஆனால் நான் தொட்டது குடும்ப வாழ்க்கை தலைப்பு, ஆனால் திருமணம் செய்யவில்லை, திருமணம் பற்றி எந்த ஒரு அனுபவம் இல்லை. இவ்வாறான நிலையில் எனக்கு பாரிய ஒரு சவாலாக இருந்தது. முதலாவது அந்த சவால்களில் மிக பிரதானமான சவால் என்னவென்றால், இப்போ குடும்ப வாழ்க்கையை பற்றி நான் சமூக வாழ்க்கையோடு தொடர்படுத்தி எழுதியிருக்கின்றேன். குடும்ப வாழ்க்கையோ சமூகத்தில் எப்படி இருக்குது, அதை எப்படி நம்ம மாற்றி அமைக்கோம் என்கிற வழிமுறையை, ஆலோசனை இந்த புத்தகம் சொல்கின்றது. இங்கே குடும்ப சமூகத்தில் நிறைய விடயங்களை என்னுடைய ஆய்விலிருந்து நான் அவதானித்தேன். நிறைய பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி நான் இதில் சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த பிரச்சனைகளை அடையாளப்படுத்துகின்ற பொழுது அதற்குரிய தீர்வுகளை செல்கின்ற பொழுது குடும்ப வாழ்க்கையுடைய நான் இந்த எட்டு தலைப்புகள் இந்த புத்தகத்தில் உள்ளடக்கியிருக்கிறேன். அந்த எட்டு தலைப்புகள்லையும் பிரதான தலைப்பிட்டு அதில் ஒவ்வொரு தலைப்புகளின் அடிப்படையில் என்னுடைய இந்த எழுத்து பாங்கை அமைச்சிருக்கின்றேன். அந்த ஒவ்வொரு பெரும் தலைப்புகள்லையும் எதை எங்கு ஆரம்பித்து எங்கு முடிவடைகின்ற எங்களோட பாரிய சவால் எனக்கு இருந்தது. ஏனென்றால் குடும்ப வாழ்க்கைங்கிறத நம்ம ஒரு வரையறுக்குள் கொண்டு வருவது மிக கடினம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. எனவேதான் இந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு அந்த எட்டு தலைப்புகள் இருக்கிற விடயங்களை நான் உள்ளடக்குகின்ற பொழுது, அதை எழுதி முடிக்கின்ற பொழுது, உதாரணமாக குடும்ப வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் என்று எடுத்துக்கொண்டிருந்துச்சுன்னா எவ்வளவு பிரச்சனை இல்லை, சமூகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நம்ம ஒரு ஆளால் எழுதி முடிக்க இயலாது.
தோண்ட தோண்ட பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். எனவேதான் இப்படியான அந்த எங்கு எழுதி எழுதுவது, எங்கு எதில் ஆரம்பித்து எதில் முடிக்கின்ற என்கிற பாரிய ஒரு பிரச்சினை இந்த நூல் எழுதுகின்ற பொழுது எனக்கு ஏற்பட்டது. அந்த பிரச்சனைகளை முக்கியமாக சமூகத்தில் அத்தியாவசியமாக எவைகளை கொடுப்பதன் மூலம் சமூகத்தில் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்கின்ற விடயங்களை முதன்மைப்படுத்தி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்றேன். அதேபோல் இந்த புத்தகத்தை எழுதி நான் ஒரு பல்கலைக்கழக மாணவன், பொருளாதார ரீதியில் அந்த அளவுக்கு பின்புலம் குடும்பத்தினாலும் இல்லை, சாதாரண குடும்பம் தான். எனவே இதை எழுதி வெளியிடுவதில் பெரிய சிக்கல் இருக்கு. பொதுவாக நான் மட்டுமல்ல எல்லா எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் எல்லாம் எதிர்நோக்குன்ற புத்தகம் எழுதுகின்ற பொழுது எதிர்நோக்குற பிரச்சனை பொருளாதார பிரச்சனை. எனவே பல்வேறுபட்ட ஒரு பொருளாதார நெருக்கடியோடு சேர்த்து சில உதவிகளோடும் குடும்பத்துடைய ஆதரவோடும் இந்த புத்தகத்தை எழுதி இன்ஷால்லா நாளை வெளியிடுகின்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. வெளியிடுவதற்கும் நிச்சயமாக சில உறவினர்கள் நண்பர்கள் உதவி செய்தார்கள். என அந்த வகையில் இந்த புத்தகம் பாரிய ஒரு சவாலுக்கு மத்தியில் தான் எழுதப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இஸ்லாத்தின் நிழலில் மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கிட்டத்தட்ட 8 விடயங்களை உள்ளடக்கியிருக்குங்க. எப்படியான 8 விஷயங்களை உள்ளடக்கப்பட்டிருக்கு? இதில் இஸ்லாத்தின் நிழலில் மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கைங்கிறது நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் பற்றி பேசக்கூடிய ஒரு நூல் அல்ல, வாழ் ஒழுங்குகள் சம்பந்தமான விஷயம். அதில் நான் சொல்லியிருக்கின்றேன், முதலாவது குடும்ப வாழ்வின் முக்கியத்துவம், நாம் ஏன் குடும்ப வாழ்க்கைக்குள் நுழைகின்றோம் என்கிற முக்கியத்துவத்தை அதில் சொல்லப்படுகின்றது. அடுத்து இஸ்லாமிய கண்ணு திருமணத்தின் இலக்குகள், மொத்தமாக இன்றைய காலத்தில் நம்முடைய இளைஞர்கள் திருமணம் முடிக்கிறார்கள், ஏன் திருமணம் முடிக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எடுத்து அவங்கள் அதுக்கு ஒரு சரியான பதிலை சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் வயது வந்து விட்டது, வீட்டை திருமணம் முடிக்க செல்கின்றார்கள், என்ன முடிக்க வேண்டும். அது ஒரு சடங்கு சம்பிரதாயமாகத்தான் போகின்றது தவிர அதில் இலக்குகள் அங்கு பூர்ணப்படுத்தப்படுவதில்லை. எனவேதான் திருமணம் முடிக்கின்ற ஒவ்வொருவரும் இலக்கை தெரிஞ்சிருக்க வேண்டும். நம்ம ஒரு செயல் செய்கிறேன்னு சொன்னால், நான் படிக்கிறேன்னு சொன்னால் நான் ஏன் படிக்கிறேன், இந்த இலக்கு எனக்கு தெரிஞ்சால் தான் நான் அந்த படிப்பில் வெற்றி காண முடியும். எனவே தான் குடும்ப வாழ்க்கையில் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த திருமணத்தினூடாக குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது. அந்த குடும்ப வாழ்க்கையுடைய இலக்கை ஒவ்வொருவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடும் இந்த திருமணத்தின் இலக்குகளை நான் இதில் அடையாளப்படுத்திக்கின்றேன். அதே போல் கணவன் மனைவியுடைய கடமைகளை சொல்லியிருக்கின்றேன். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதோட பிள்ளை வளர்ப்பில் ஒரு பெற்றோர் ஒவ்வொரு பெற்றோரும் எப்படியான வகிப்பங்கு உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்கிறதும், அதே போல் ஒரு குடும்ப வாழ்க்கையில் உருவாகக்கூடிய பிரச்சனைகள், தற்கால நடைமுறை சார்ந்த பிரச்சனைகளையும் அதோடு சேர்த்து அதற்கான தீர்வுகளையும் நான் இந்த புத்தகத்தில் அடையாளப்படுத்திக்கின்றேன். அதே போல் ஒரு மகிழ்ச்சிகரமான ஆரோக்கியமான குடும்ப கட்டமைப்பை எவ்வாறு உருவாக்கி கொள்ள முடியும் என்ற ஒரு ஆலோசனையோடு இவ்வாறு 8 தலைப்புகளை உள்ளடக்கிய ஒரு சிறு நூலாக 70 பக்கங்களை கொண்டு ஒரு நூலாக இந்த நூலை நான் வடிவமைத்திருக்கின்றேன். சரி, இந்த 8 தலைப்புகளில் ஒரு முக்கியமான விடயமாக பிள்ளை வளர்ப்பு தொடர்பாக, பிள்ளை வளர்ப்பில் பெற்றோரின் பங்களிப்பு என்கிற ஒரு தலைப்பிலும் இங்கு உங்களோட அத்தியாயம் ஒன்றை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் உண்மையிலேயே பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு சவால் மிக்கதான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் உட்பட தொழில்நுட்பங்கள் எல்லாம் இன்று பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் மிக ஒரு சவால் மிக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த புத்தகத்தில் அவ்வாறான பிள்ளைகளுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் அல்லது பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய வகையில் பெற்றோர்களுக்கான சிறந்த ஒரு செய்தியை வழங்குகிறதா, இப்படியான விடயங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டது. இந்த தலைப்பு பிள்ளை வளர்ப்பில் பெற்றோர்கள் வகிப்பாங்கிறது இன்றைய காலத்தில் அதிகமாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக இது காணப்படுகின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு பெற்றோரும் தன்னை பிள்ளைகளை வளர்த்தெடுத்து ஒரு நல்ல ஒரு பிரஜையாக சமூகத்தில் நல்ல ஒரு மனிதனாக உருவாக்குவதற்கு பாரிய சவால்களை எதிர்நோக்கின்றார்கள். எந்த அளவுக்கு தன் பிள்ளைகளில் தங்களுடைய பேச்சுக்களை கேட்கறது இல்லை, அப்படி பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றது. இந்த பிள்ளை வளர்ப்பில் பெற்றோர்கள் வகிவங்குங்கிறதுல நான் ஒரு இஸ்லாமிய ஹதீஸ் ஒன்றை சொல்லியிருக்கின்றேன். அதாவது ஒரு மனிதன் மரணிச்சதுக்கு பின்பு இந்த உலகத்தில் இருக்கிற 3 விடயங்கள் அவனுக்கு மரணிச்சதுக்கு பின்பும் பயனளித்து கொண்டிருக்கின்றது. அதில் ஒன்று நிலையான அவன் உலகத்தில் வாழ்கின்ற போது செய்த சமூகத்தில் செய்கின்ற நிலையான தர்மங்கள், அதே போன்று பயனுள்ள கல்வி, அவன் தான் கற்ற ஒரு கல்வி அவன் மரணித்தாலும் அவனுடைய ஒரு பயனை தந்து கொண்டிருக்கின்றது. அதே போல வலதும் சாலிகன், அதாவது தனக்காக பிரார்த்திக்கின்ற ஒரு சாலிகனான பிள்ளை. அப்ப இந்த பாயிண்ட் இந்த இடத்துல மிக முக்கியமான விஷயம், தான் மரணிச்ச பின்பும் தனக்காக வேண்டி பிரார்த்திக்கின்ற, தன்னுடைய பேரை இந்த சமூகத்தில் உதிக்க செய்கின்ற, சமூகத்தில் தன்னுடைய பேரை, இப்போ உதாரணம் பெற்றோர்கள் நல்ல ஒரு ஒரு பேர் கொண்டவர்களாக சமூகத்தில் மதிக்கத்தக்கவர்களாக இருந்திருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய பிள்ளைகள் அந்த பேரை கெடுக்கக்கூடிய நிலையும் காணப்படுகின்றது. எனவேதான் தனக்காக வேண்டி தன்னுடைய அந்த பேரை காப்பாற்றுகின்ற ஒரு சிறந்த பிள்ளையை, இந்த சமூகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் பயனுள்ள ஒரு பிள்ளையை உருவாக்கி விட்டு செல்ல வேண்டிய கடமை ஒவ்வொரு பெற்றோரும் இருக்கின்றது.
எனவேதான் இந்த பிள்ளை வளர்ப்பில் பெற்றோர்களின் வகிவங்கள இந்த இலக்கு மிக முக்கியமான தான் மரணிச்சதுக்கு பின்பும் தன்னுடைய பேரை காப்பாற்ற தன் நாமும் சமூகத்தில் நான் எவ்வாறு இருந்தனோ தன்னுடைய பேரை போற்றக்கூடிய அளவுக்கு நாட்டுக்கும் சமூகத்துக்கும் பயனுள்ள ஒரு பிள்ளையை உருவாக்குவது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கடமையாக இருந்தது. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு வகிவாங்கு அளிக்கின்றது. அந்த வகிவாங்குகளை ஒவ்வொன்றாக நான் இந்த புத்தகத்தில் ஒரு 10 வகிவங்களை அடையாளப்படுத்திக்கிறேன். தாரம் ஒரு நல்ல ஒரு பிள்ளையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஒவ்வொரு பெற்றோர்களும் முதலாவது குழந்தை பிறக்கின்ற பொழுதே ஆரம்பிக்க வேண்டும். என்னென்னு சொன்னால் எண்ணம் இருந்தால் தானே அதுக்கேற்ற நம்ம வழிகாட்டல்கள் சென்றடையும். அப்போ எனக்கு இந்த பிறந்திருக்கின்ற இந்த குழந்தை ஒரு சாலிகான ஒரு நல்ல பிள்ளையாக இந்த சமூகத்துக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய பிள்ளை நாட்டுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய பிள்ளையா என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் அந்த பிள்ளை வளர்ப்பு ஆரம்பிப்போமாக இருந்தால் அதில் நிச்சயமாக பயன் ஏற்படும். அந்த பிள்ளை வளர்ப்பு பூரணமாக அடையும். அவ்வாறு ஒவ்வொரு தலைப்புக்களாக நான் அது சிறு சிறு தலைப்புகளாக சில சில வழிகாட்டிகளை ஒவ்வொரு பங்களிப்பதாரம் பிள்ளைகளுக்கு ஆன்மீக பயிற்றுவிப்பு வழங்குறது, அதே போல் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை நல்ல பண்பாடுகளை வழங்குறது, இப்படி ஒவ்வொரு சிறு சிறு தலைப்புக்களை இட்டு அதே போல் பிள்ளைகளுக்கு அந்த நேர முகாமைத்துவம் என்கிற சம்பந்தம் அவங்களுடைய தலைமைத்துவம் சார்ந்தவைகள் இப்படியான அந்த ஒவ்வொரு வகிவங்குகளாக சொல்லி இந்த பிள்ளை வளர்ப்பை பெற்றோர்களின் பங்களிப்பு என்ற தலைப்பை நான் உள்ளடக்கியிருக்கின்றேன். நிச்சயமாக பிள்ளை வளர்ப்பு என்கிற விடயம் தொடர்பாக நாங்கள் அதிகமாக பேசப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இந்த காலகட்டம் இப்போதைய காலம் என்பது பிள்ளைகளுடைய எதிர்கால சிறந்தொரு எதிர்வாழ்க்கைக்கு மிகவும் சவால் மிக்க ஒரு காலமாக இருக்கிறது. தொழில்நுட்பங்களாக இருக்கக்கூடும் அல்லது வேறுவேறு விடயங்கள் நண்பர்கள் உட்பட போதைப்பொருள் என பல்வேறு சவால்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு அவருடைய எதிர்கால சிறந்த வாழ்க்கைக்கு ஒரு சவால் மிக்கதான் ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பிள்ளை வளர்ப்பு தொடர்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. அதே போன்று நீங்கள் சொன்ன ஆன்மீகம் ரீதியாக வழிகாட்டப்படுதல் வேண்டும் என்கிற விடயத்திலும் ஆன்மீகம் என்கிற போது இஸ்லாம் மட்டுமல்ல எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் எந்த இனத்தை எடுத்துக்கொண்டாலும் அவரவர் சார்ந்த மதங்களில் அவர்களுக்கான அவர்களுடைய பிள்ளைகள் அந்த மதம் சார்பில் அதே அந்த இனம் சார்பில் ஆன்மீக ரீதியாக வழிகாட்டப்படுகிற போது ஒரு ஒழுக்கமான ஒவ்வொரு இனங்களும் அந்த சமூகத்துக்கு அந்த பிரஜைகளை நல்வழிப்படுத்துவது அந்த ஒவ்வொரு இனங்களுடைய வழிகாட்டுகிறது. ஆகவே அவரவர் இனம் சார்ந்து பிள்ளைகளை ஆன்மீக ரீதியான வழிகாட்டுதல்களை செய்கின்ற போது ஒரு பிள்ளையான சமூகம் உருவாக்கப்படுவதிலிருந்து தவிர்ந்து கொள்ள முடியும் அல்லது பாதுகாக்க முடியும் என்கிற விடயத்தை இந்த இடத்தில் ஒரு செய்தியாக நாங்கள் பெற்றோருக்கு விடுத்துக்கொண்டோம். நீங்கள் ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் சொன்னது போன்றும் இந்த புத்தகத்தை நீங்கள் வெளியிட உங்களுக்கு தூண்டிய விடயமாக விவாகரத்து என்கிற விடயத்தையும் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். நிச்சயமாக இப்போது அதிகமான விவாகரத்து செய்யப்படுகின்ற விடயங்களை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவ்வாறான விடயங்களுக்கும் அல்லது அது ஒரு மிக முக்கியமான ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை எட்டக்கூடியதாக இந்த புத்தகத்தில் அதாவது உங்களுடைய இந்த புத்தகத்தினுடைய 7வது அத்தியாயம் குடும்ப வாழ்வில் உருவாகும் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் என்கிற இந்த அத்தியாயத்தில் இது தொடர்பான பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை எட்டக்கூடியதாக இருக்குமா? நிச்சயமாக அது கட்டாயம் அதில் இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் இதில் நான் அந்த குடும்ப வாழ்க்கையில் உருவாகின்ற பிரச்சனைகள் நிறைய விடயங்களை அடையாளப்படுகிறது. உதாரணமாக கணவன் மனை இடத்துல பொருத்தப்பாடின்மையாக காணப்படுற விஷயங்கள், அதே போன்று பொருளாதார பிரச்சனைகள், அது ஒரு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்துது, கருத்து முரண்பாடுகள், அதே போல் சீதனம், இப்படி நிறைய விஷயங்களை சொல்லப்படும். இந்த விடயங்கள் தற்காலத்தில் இடம்பெறுகின்ற சில கணிப்பீடுகள் ஆய்வும்படி இருக்கின்றது. ஒரு நாளைக்கு 400 விவாகரத்துகளும் இடம்பெறுகின்ற கணிப்பீடுகளும் இருக்கின்றது. அப்போ இந்த விவாகரத்தை குறைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது குடும்ப வாழ்க்கையினர் என்னென்று வழங்கும் தான் கணவன் என்று சொன்னால் நான் யார், என்னுடைய கடமை என்ன, என்னுடைய குடும்ப வாழ்க்கை என்னுடைய வகிவங்கு என்ன, மனைவி என்று சொன்னால் அவனுடைய வகிவங்கு எப்படி ஈக்கும் என்கின்ற விடயங்கள் பற்றி தெளிவுண்டு ஈக்கணும். தாரம இன்றைய சமூக அட்டமைப்பாக்குன்ற பொழுதோ வயது வந்தால் திருமணம் முடிச்சு கொடுப்போம், முடிச்சா அது ஒரு சடங்காகத்தான் போகின்ற தவிர உதாரணமாக அந்த திருமணம் முடிக்கின்ற கணவன் மனைவிக்கு குடும்ப வாழ்க்கை பற்றிய தெளிவுண்டு இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி ஈக்கின்றது. தெளிவு இருக்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக அந்த குடும்ப வாழ்க்கை சிறந்த முறையை அமைச்சுக்கொள்ளும். எனவேதான் இந்த புத்தகத்தை நான் கட்டாயமாக வலியுறுத்தி சொல்வேன், திருமணம் முடிக்க இருக்கின்ற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இந்த புத்தகமும் வாசிப்பது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தன்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி அமைச்சு கொள்ளலாம், சமூகத்தில் நான் ஒவ்வொரு பிரச்சனைகளை அந்த குடும்ப வாழ்க்கையில் உருவாகின்ற பிரச்சனைகள் என்ற தலைப்பில் நான் அதில் உதாரணங்கள் கையாண்டிக்க சமூகத்தில் நடந்தது. உதாரணமாக அந்த பொருத்தப்பாடு இன்மைங்கிறதுல ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் பொருத்தப்பாடு இன்மையினால் ஏற்பட்ட விவாகரத்தை நான் இதில் சுட்டி காட்டிக்கிறேன், சம்பவத்தை சுட்டி காட்டிக்கிறேன், அப்படி சில விதிகள் சொல்லப்பட்டிருக்கிறேன். அவ்வாறான அந்த விடயங்களை ஒருவர் அறிந்து கொள்வதன் மூலமாக தன்னுடைய குடும்ப வாழ்க்கை இந்த பிரச்சனைகளை தவித்துக்கொள்ள வழிமுக்கும்.
எனவே தான் இப்படி இந்த பிரச்சனை இந்த நான் இந்த நூல்களில் அடையாளப்படுத்திய விடயங்கள் அவருடைய குடும்ப வாழ்க்கை ஒரு சிறந்த மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்ப வாழ்க்கையை உருவாக்குவதற்கு வழிகாட்டும் என்ற நம்பிக்கை இந்த நூலாசிரியர் என்ற வகையில் எனக்கு உண்டு. நீங்கள் ஆரம்பத்திலிருந்து சொன்னது போல திருமணம் என்பது வெறுமனே ஒரு சடங்கு சம்பிரதாயமாக இல்லாமல் அதனுடைய இலக்குகள் எட்டப்பட வேண்டும் என்கிற விடயங்களை சொல்லியிருந்தீர்கள். ஒரு சிறந்த குடும்ப வாழ்க்கையை நாங்கள் நிலைநிறுத்துவதற்கு அதனுடைய இலக்குகள் எட்டப்பட வேண்டும். இந்த புத்தகத்திலே நீங்கள் அந்த சொல்லியிருக்கிற அந்த இலக்குகள் என்ன? சும்மா இந்த குடும்ப வாழ்க்கை திருமணத்தினுடாக இஸ்லாம் எதிர்பார்க்கணும் குடும்ப இலக்குகள் என்னங்க அல்லது திருமணத்தின் இலக்குகள் என்னங்க தலைமை. முதலாவது நான் அதில் சில நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். அதில் முக்கியமான ஒரு விஷயம்தான் ஆண் பெண் இருசாரம் தன்னுடைய கட்பொழுக்கங்களை பேணி பாதுகாக்க. பொதுவாக மனிதன் என்கின்ற பொழுது உணர்வுகள் இச்சைகள் இருக்கின்றது. இன்றைய காலத்தில் அதை தவறான வழிமுறைகளில் பயன்படுத்தப்படுகின்றது. அதில் சுகாதார ரீதியிலும் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அது ஒரு வேற சைட்டாக இருந்தாலும் திருமணம் என்கிறது ஒரு சிறந்த ஒரு கட்பொழுக்கம் உள்ள ஒவ்வொரு ஆணையும் ஒவ்வொரு பெண்ணையும் உருவாக்குனது. தனக்குரிய அந்த உணர்வுகள் பாலியல் ரீதியாக வாருகின்ற அந்த இச்சைகளை திருமணத்தின் மூலாகத்தான் அங்கே சரியான முறையில் பூர்த்தி கொள்ளப்படுகின்றது. இது எல்லா சமூகத்துக்குமான ஒரு வழிகாட்டலாக இருக்கின்றது. எனவேதான் ஒரு திருமணம் செய்து தன்னுடைய கணவன் மனைவியின் ஊடாக அந்த கட்பொழுக்கங்கள் அங்கு பயன்படுத்தப்படுகின்றது. அதே போன்றுதான் பண்பாடுள்ள ஒரு சமூகத்தினை உருவாக்குவது திருமணத்தின் இலக்காக காணப்படுகின்றது. சமூகத்தில் பண்பாட்டு வீழ்ச்சி என்கின்ற நிறைய விடயங்களை நம்ம பற்றி பேசுகின்றோம். ஆனால் அந்த திருமணத்தினூடாக ஒரு சிறந்த பண்பாட்டை நாம் கட்டியெழுப்ப முடியும். ஒரு சிறந்த சமூகத்தில் ஒரு சிறந்த பண்பாடை உருவாக்க முடியும். கணவன் மனைவியுடைய வாழ்வில் ஒழுங்குகள் அதே போன்று தன்னுடைய பிறக்கின்ற பிள்ளைகளை நெறிப்படுத்துகின்ற விடயங்கள் அந்த அனைத்துமே குடும்பங்கள ஒன்றிணைப்பு தான் சமூகம். குடும்ப வாழ்க்கை எப்படி ஒரு சமூகத்தில் அல்லது ஒரு ஊரில் குடும்பங்கள் எப்படி இருக்கின்றோ அதை வச்சு தான் அந்த சமூகத்தில் பிரச்சனைகளை நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். எனவே தான் அந்த ஒவ்வொரு சமூகங்களும் அந்த திருமணத்தினூடாக வருகின்ற அந்த இலக்குகளை அடைய ஆரம்பிக்கின்ற பொழுது சமூகத்தில் பிரச்சனைகள் குறைவடைகின்றது. உதாரணமாக போதவஸ்து பாவனை கொண்ட ஒரு இளைஞன் சமூகத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது சமூக பிரச்சனை. அது பாரிய ஒரு பிரச்சனையாக சமூகத்தில் அடையாங்க அணப்படுகின்றது. அந்த பிரச்சனைக்கு சமூகம் மற்றும் பொறுப்பு இல்லை. அதுக்கு அடிப்படை எங்கள் குடும்பங்களும் அதுக்கு காரணமாக இருக்கின்றது. குடும்பத்திலேருந்து அதுக்கு குடும்பத்தை தான் முழுமையாக காரணம் என்று நாங்கள் சுட்டி காட்ட முடியாது. இருந்தபோதிலும் குடும்பத்துடைய அந்த அவன் ஒரு இளைஞன் சமூகத்தில் போதைவஸ்து பாவனை உள்ள ஒரு இளைஞனாக அடையாளம் காண்றதுக்கு இங்கே இதுவும் ஒரு குடும்பமும் அங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இப்படியான அந்த சமூகத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள் தவறுகள் இந்த திருமணத்தின் இலக்குகளை அடைந்து கொள்ளாத போது அதாவது திருமணத்தின் இலக்குகளை தெரியாத கணவன் மனைவியின் ஊடாக ஏற்படுகின்ற பிழைகள் தான் சமூகத்தில் பிரச்சனையை கொண்டு வருகிறது. எனவேதான் எங்களை நான் திருமணத்தின் இலக்குகள் என்ற தலைப்பில் ஒவ்வொரு விடயங்களும் அடையாளப்படுத்த திருமணத்துங்கிறது தான் திருமணம் முடிக்கிறது தண்ட கட்பொழுக்கங்களை பேணி பாதுகாக்கிறது அந்த உணர்வு இருக்கும் என்று சொன்னால் இந்திய காலத்தில் பாருங்க ஆண் பெண் தவறான தொடர்பாடுகள் திருமணம் முடித்தவர்களுக்கு மத்தியிலும் ஈக்கின்றது. அப்போ அந்த பிரச்சனை ஒன்று இல்லாமலாம் அந்த இடத்தில். அதே போல் பண்பாடுள்ள சமூகத்தை உருவாக்குகின்ற பொழுது பேச்சுக்களாகிக்கலாம் ஆண் பெண்ணுடைய உரையாடல் கலந்துடைய இந்த விடத்தில் பண்பாடுகள் பேணப்படும். அதே போல் கணவன் மனைவிகளிடையே பரஸ்பர உறவினை கட்டி எழுப்புதல் இது ஒரு திருமணத்து இலக்காக இருக்கு. ஏன்னா மனிதன் என்கின்றவன் அவனுக்கு ஒரு அன்பு தேவை ஒரு அரவணைப்பு தேவை. இந்த அன்பு அரவணைப்பை பெறுறதுல மிக முக்கியமான இடம் கணவன் மனைவி. தர்மமா ஒரு மனிதன் நாமளும் மீந்து கொள்றோம் நம்மளோட வாப்பம் பெற்றோர்களிடத்துல பகிர்ந்து கொள்ள முடியாத பகிர்ந்து கொள்ளாத விடயங்களையும் தன்னை மனைவிகளோடு பகிர்ந்து கொள்வோம். அதான் அந்த கணவன் மனைவி கிடைக்கல உறவு அந்த பரஸ்பர உறவு இந்த திருமணத்தினூடாக உருவாகின்றது. அதுவும் இங்கே கட்டியிடும் இன்றைய பாருங்க கணவன் என்ன செய்யறான்னு சொல்லி மனைவிக்கு தெரியாது மனைவி என்ன செய்யறது கணவனுக்கு தெரியும் பரஸ்பர ஒரு ஒத்துழைப்பு புரிந்துணர்வு இன்மை. அப்ப இது ஒரு பிரச்சனையா குடும்பத்துல பிரச்சனையை உருவாக்குன்றது. எனவே தான் அப்ப திருமணம் முடிக்க போகல கணவன் மனைவிக்கு ஒரு பரஸ்பரம் ஒரு நெருக்கம் நெருங்கிய நெருக்கம் இருக்கின்ற அதை நான் சொன்னேன். பெற்றோர்களிடத்தை கூட செல்ல விடயங்கள் நாம நம்மளோட மனைவிட்ட சொல்லுவோம். அதான் அந்த உறவு இப்படியான இலக்குகள் திருமணத்தினூடாக இருக்கின்றது என்பதை நான் இந்த தலைப்பினோட அடையாளப்படுத்தியிருக்கின்றேன். குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த குடும்ப கட்டமைப்பு ஒரு தீர்வாக அமையும். அந்த வகையில் எவ்வாறான குடும்ப கட்டமைப்பு பண்ணப்பட வேண்டும் என்கிற விடயத்தை இந்த புத்தகத்தினை உள்ளடக்கியிருக்கின்றன. நிச்சயமாக அதில் நான் இறுதியாக உருவாக்கின தலைப்பு அதுதான்.
ஆரோக்கியமான குடும்ப கட்டமைப்புக்கான சில ஆலோசனைகள் என்று. நான் ஏற்கனவே குடும்ப வாழ்க்கை என்ன, குடும்ப வாழ்க்கை திருமணத்தை நாம் ஏன் முடிக்க, அதில் என்ன இலக்கிங்கிறது, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவி கணவனுக்கு எல்லா விடயங்களும் சொல்லிட்டு இறுதியில் இப்போ பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி போட்டு தான் நம்ம தீர்வை சொல்லணும். அந்த வகையில் பிரச்சனைகளை முன்பு சொல்லிவிட்டு அப்போ இனி அந்த குடும்ப வாழ்க்கையை, சிறந்த மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை எப்படி உருவாக்கலாம்ங்கிற ஆலோசனைகளை இதில் நான் முன்வைச்சிருக்கின்றேன். அந்த தலைப்பினூடாகத்தான் நீங்கள் கேட்ட இந்த விடயங்கள் வருகின்றன. அதில் மிக முக்கியமாக நான் சொன்னது அமைதி மற்றும் பொறுமை போக்கு, அது குடும்ப வாழ்க்கையை அவசியம். கணவனிடத்திலும் அமைதி போக்கு மிருதுவான தன்மை இருக்கணும், ஒரு மனைவிடத்திலும் ஒரு மிருதுவான தன்மை இருக்கணும். இந்த இரண்டும் அங்கு இருக்கப்படுகின்ற பொழுது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான முறையில் அமையும். அல்லது நாம பொதுவாக பார்க்குற ஒரு பெண், நம்மள மனைவி அடக்கமாக அமைதியாக இருந்தால் போதும், நம்ம எப்படி சத்தம் போட்டாலும் பிரச்சனை இல்லைன்றது, அப்படி அல்ல. பெண்ணுங்கிறவளும் அவள் மனிதன் தான், அவளுக்கு உரிமைகள் இருக்கின்றது. அப்ப அவள் சில நேரம் எமோஷன் ஆகிற நேரத்தில், அவள் கோபப்படுகின்ற நேரத்தில் ஆணுங்கிறவள் அந்த இடத்துல பொறுமையாக அமைதி போக்கு கையாள தம்பி. எனவே ஆண் பெண் இணைகின்றதான் குடும்ப வாழ்க்கை. அந்த ஆண் பெண் இருவரிடத்திலையும் ஒரு பரஸ்பர, அதாவது அந்த பொறுமை அமைதி போக்கு என்பது இருக்க வேண்டும். இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்பதற்கான ஒரு வழிமுறை. அதோடு ஒவ்வொரு விடயத்தை மனம் திறந்த உரையாடல், கலந்துரையாடல், கணவன் மனை கிடையாது, ஒரு மனம் திறந்த கலந்துரையாடல் ஈக்கோடும். அன்பின் பாசறையாக தன்ற குடும்பம் ஈக்கோடும், அது நிச்சயமாக. அதே போல மதிப்பு நடத்தல், கணவன் மனைவியை மதிக்கிறது, மனைவி கணவனை மதிக்கிறது, மனைவியே கணவன் பாராட்டுறது, இப்படியான விடயங்களும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுத்தும். இப்படி நிறைய விடயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் சொல்லினா புத்தகம் வாசிக்க மாட்டார்கள், நிகழ்ச்சியை பார்த்து விட்டு அவர்களுக்கு போதும் ஐக்கும் என்று கொள்வார்கள். எனவே இப்படி நிறைய விடயங்கள் நான் உள்ளடக்கி இருக்குது. இறுதியாக சில விடயங்கள், வாசிப்பு மனிதனை பூரணமாக்கும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் வாசிப்பு திறமைதான் உங்களை ஒரு புத்தகம் எழுதுகின்ற அளவுக்கு முன்னேற்றி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை இளைஞர்களும் பார்த்து கொண்டிருப்பார்கள். குறிப்பாக நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இன்றைய கால இளைஞர்கள் சமூக வலைத்தளங்களுக்குள் மூழ்கி இருக்கின்ற ஒரு சூழலில் புத்தகம் எழுதுவது என்கிற விடயங்கள் எல்லாம் உண்மையிலே ஒரு பாராட்டப்பட வேண்டிய, ஊக்கப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல வருகின்ற செய்தி என்ன? நிஜமாக இது இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி கொள்கின்றேன். இளைஞர்களுக்கும் மற்ற சமூகத்துக்கும் சேர்த்து சில கருத்துக்கள் சொல்ல வேணும். சில புத்தகங்களை பார்த்தால் நிறைய பேர் விரும்புவார்கள், சிலர்கள் என்ன புத்தகம் என்ன இருக்குன்னு சொல்லி. புத்தகம்ங்கிறது சமூகத்தில் அழியாத நிலையாத சொத்து, நிலையான சொத்தாக காணப்படுகின்றது. உதாரணமாக இல்லை, அம்பாறை மாவட்டத்தினுடைய முஸ்லீம்களின் வரலாறு என்று சொல்லி என்னோட முன்னாள் கலாச்சார பண்பாட்டு திணைக்களத்தினுடைய அமைச்சனுடைய செயலாளராக இருந்த ஜெமீல் அவர்கள் எழுதியிருந்தார்கள். அப்ப அந்த புத்தகத்தை வாசிக்க போக்குதான் நம்மள மாதிரி இளைஞர்களுக்கு அம்பார மாவட்டத்திலே வாழ்வு ஒழுங்குகள் எப்படி இருக்கும் என்கிறது தெரிய வரும். அப்படியான அந்த நூல்கள் என்பது சமூகத்தில் ஆவணமாக இருக்கின்ற விடயம், அழியாத சொத்துக்கள். இந்த நூல்களில் தற்காலத்தில் நூல் எழுத்தாளர்கள் இருந்தாலும் அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்குரிய அந்த நூல்களை சமூகத்தில் கொண்டு வந்துவதற்கான வழிகாட்டல்கள், வழிமுறைகளை செய்து கொடுக்கிறவர்கள் மிக குறைவு தான். அன்றைக்கு சமூகத்தில் எந்தெந்த விடயங்கள்லாம் கவனம் செலுத்தப்படுகின்றது, ஆனால் வாசிப்புங்கிறது மிக குறைவான நிலையில் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் இருக்க வேண்டும், ஒவ்வொரு வீடுகளும் வாசிக்கின்ற அறைகளாக மாற வேண்டும். ஏனென்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல் நூல் என்பது மனித சிந்தனைகளை மாற்றுகின்றது, மனிதனை நெறிப்படுத்துகின்றது. நான் இந்த நூலின்னு சொன்னால் நான் கண்டவைகள் கேட்டவைகள் இதில் உபயோகிக்கின்றேன், எந்த அறிவு இதில் இருக்கின்றது. எனவே இதை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது உங்களுக்கு என்னுடைய அறிவு உங்களுக்கு கடத்தப்படுகின்றது. அப்படி அதுதான் தன் அறிவை வளர்த்து கொள்கின்ற வழிமுறை தான் வாசிப்பு. அதுதான் மனிதனை பூரண மனிதனாக ஆக்குன்னு, வாசிப்பு ஒரு மனிதனை பூரண மனிதனாக்குங்கிறது. நம்ம யாராருடைய புத்தகத்தெல்லாம் வாசிக்கின்றோமோ, யாராருடைய ஆக்கத்தை எல்லாம் நாம் வாசிக்கின்றோமோ, அது நாம் எம்முடைய அறிவை மேம்படுத்துகின்றது. அந்த இடத்துல நம்முடைய அறிவு கூடுகின்றது, வளர்கின்றது. இப்படியான வளர்ச்சி அடைய அடைய அது ஒரு பூரணமான மனிதனாக அங்கே மாற முடியும். பூரணமான மனிதன் என்கின்ற பொழுது என்கின்றது அர்த்தம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுமை நிறைந்த மனிதன், சமூகத்துக்கும் நாட்டுக்கும் பயனுள்ள ஒரு பிரஜை என்கிறது அவன் பூரணமான. கல்வியலாளர்கள் சமூகத்தில் மிக முக்கிய தேவையானவர்கள். எனவேதான் இந்த நான் பொதுவாக நிறைய கலாநிதிகள், அதே போல பேராசிரியர்கள், அப்படியான அந்த கல்வியலாளர்களோடு தொடர்பு இருக்கின்றது. அவர்கள்லாம் அதிகமாக சொல்கின்றபடியே வாசிங்க, வாசிக்க வாசிக்க எழுதுவீங்கள் என்று சொல்வார்கள். எனவேதான் இளைஞர் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய காலத்துல நவீன யுக போக்குல தான் இளைஞர்கள் அதிகமாக செல்கிறான். அவருடைய ஆடை அணிகளாக இருக்கட்டும், அவருடைய பேச்சு முறைகளாகட்டும், கலாச்சார வாழ் ஒழுங்குகள் இவை அனைத்தையும் நவீன யுகம் காவு கொண்டிருக்கின்றது. இப்ப இந்த இடத்துல இளைஞர்கள் தங்களுடைய நெறியை தவறி செல்கின்றார்கள்.
குடும்ப பின்பணிமை உதறாக சமூக கட்டமைப்பு உதறி செல்கின்றாங்க. தனக்கு தான் விரும்புறது நடந்தே ஆகணும் என்கிறதா இந்த இளைஞர்களை போகும். அவ்வாறு அல்லாமல் இளைஞர்கள் தங்களுடைய சமூகத்துக்குரிய வகை வங்கிருக்கின்ற ஒவ்வொரு சொல்வார்கள் ஒவ்வொரு இளைஞர்களும் நாளைய தலைவர்கள் அல்லது ஒவ்வொரு இளைஞரும் சமூகத்தில் உள்ள முதுகலும். அப்போ சமூகத்துக்குரிய பணியை நாம் செய்ய வேண்டும், நாட்டுக்குரிய பங்களிப்பை செய்ய வேண்டும். இது ஒவ்வொரு பிரஜைகளுடைய வகையும். எனவேதான் இளைஞர்கள் பொறுத்தவரைக்கும் நான் சொல்லக்கூடிய விடயங்கள் எம்முடைய வாழ்வொழுங்குகளை நவீன யுகத்துக்கேற்ப மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். இல்லை என்று இல்லை, பழைய முறையிலும் இருக்கக்கூடாது. ஆனால் அதுவே நம்மளோட நெறிகளை தவறவிடக்கூடாது. எனவே சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய சமூகத்துக்கு பங்காற்றக்கூடிய இளைஞர்களாக மாற வேண்டும். அது எந்த துறை படித்தால் தான் சமூகத்துக்கு பங்காற்றணும்னு இல்லை. ஒரு நல்லதொரு தொழில் அதிபரும் சமூகத்துக்கு பங்காற்ற கடமைப்படுகிறார், நல்லதொரு அரசியல்வாதியும் சமூகத்துக்கு கடமைப்பட்டுள்ளார். ஒவ்வொரு துறையில் இருப்பவர்கள் இப்போ ஐடி துறை இருக்குது, இப்படி நிறைய துறைகள் இருக்குது. அப்போ துறைகள் சார் நிபுணர்களும் சமூகத்தில் பங்காற்றணும். அப்போ சமூக சிந்தனையோடு ஒவ்வொரு இளைஞர்களும் செயற்படுகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்வும் செழிப்படையும், சமூகமும் அவர்களை கொண்டு பயனடையும், அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களும் அதன் மூலமாக பயனடைவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள் என்ற செய்தியை இளைஞர்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வருகின்றேன். நிச்சயமாக நீங்கள் ஒரு வாழும் வரலாறாக துவங்கியிருக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. இப்போது புத்தக வாசிப்பு மனிதனை பூரணமாக்கும் என்பதற்கு உதாரண புருஷராக நாங்கள் எதிர்காலத்தில் உங்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்கிற விடயத்தை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய இந்த புத்தக வெளியீடு நாளைய தினம் உத்தியோகபூர்வமாக வெளியீடு செய்யப்பட இருக்கிறது. அதற்கும் எங்களுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னொரு விடயம் ஒன்று சொல்ல வேண்டும். கலாச்சார பண்பாட்டு அலுவலக திணைக்களம், எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு அலுவலக திணைக்களத்தில் எழுத்தார்களை ஊக்குவிக்கின்ற ஒரு திட்டம் ஒன்றின் பிரகாரம் நூல் கொள்வனவு செய்வார்கள். அந்த நூல் கொள்வனவில் 2021 நூல் கொள்வனவு என்னுடைய இந்த நூல் தெரிவு செய்யப்பட்டு சுமார் 125 புத்தகங்களை இந்த டிபார்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டுச்சு. அதுவும் மிகவும் என்னுடைய எழுத்துக்குரிய அங்கீகாரத்தை கிடைத்தது. ஏனென்றால் பெரும் எழுத்தாளர்கள் போட்டி வருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய இந்த புத்தகமும் என்னுடைய ஒரு இளைஞனான சிறு வயதில் எழுதிய புத்தகத்துக்கும் அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது என்கிறது மிகவும் சந்தோஷப்படுகின்றது. இந்த தருவாயில் திணைக்களத்துக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நிச்சயமாக இது போன்ற இன்னும் பல புத்தகங்களை நீங்கள் எழுத வேண்டும், இது போன்ற பல்வேறு சாதனைகளை படைக்க வேண்டும், பல வெற்றிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆத்மார்த்தமான வாழ்த்துக்களை வியூகம் டிவி குழுமம் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு அதிதியாக கலந்து சிறப்பித்த இந்த புத்தகத்தின் குறிப்பாக இஸ்லாத்தின் நிழலில் மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை எனும் புத்தகத்தினுடைய ஆசிரியராக இருக்கின்ற தஸ்னீம் ரஹமத்துல்லா ஆகிய உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக நாளைய தினம் உங்களுடைய புத்தக வெளியீடு செய்யப்பட இருக்கிறது, அது தொடர்பான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு சொல்லுங்கள். நாளைய ஒரு சுகாதார வழிமுறைக்கு அமைவாக நாளைய சாய்ந்தமர் அல் ஹிலால் வித்யாலய பாடசாலை மண்டபத்தில் என்னுடைய நூல் வெளியீடு செய்ய பிற்பகல் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:45 ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் மதிப்புக்குரிய பேராசிரியர் ரமீஸ் அபுபக்கர் அவர்கள் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பிக்க உள்ளார். அத்தோடு எங்களுடைய பீடத்தினுடைய பீடாதிபதி மதிப்புக்குரிய பேராசிரியர் ஃபாசில் சார் அவர்களும் மற்றும் புவியியல் துறை பேராசிரியர் கலில் சார், அதேபோல் சமூகவியல் துறையுடைய தலைவர் கலாநிதி அய்யூப் சார், அதேபோன்று அரசு அறிவியல் துறை அண்மையில் பேராசிரியராக பதவியேற்பு பெற்ற அரசு அறிவியல் துறையினுடைய துறை தலைவர் மதிப்புக்குரிய பேராசிரியர் கலாநிதி, மதிப்புக்குரிய பேராசிரியர் பௌசர் சார் உள்ளிட்ட அதிதிகள் கல்வியலாளர்கள் வருகின்ற ஒரு வெளியீட்டு நிகழ்வாய்க்கின். அதே போல் வளைய கல்வி பணிப்பாளர்கள் பிரதி பணிப்பாளர்கள் உள்ளிட்டவர்கள் வருகின்றனர். அதே போன்று இந்த வியூகம் இந்த வியூகம் டிவி மற்றும் தாதுசவா ஊடக வலையமைப்புகள் இந்த நூலுக்கு ஊடக அனுசரணையை வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். இவ்வாறான ஒரு கல்வியலாளர்களை உள்ளடக்கி இந்த நூல் வெளியீடு இருக்கின்றது. நிச்சயமாக இந்த நூல் வெற்றிகரமான முறையில் வெளியீடு செய்ய நேர்களும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள், நேர்களும் கலந்து சிறப்பியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய இந்த புத்தக வெளியீடு நிகழ்வு வெற்றிகரமாக நிகழ வேண்டும் என்கின்ற ஆத்மார்த்தமான வாழ்த்துக்களை வியூகம் ஊடக குழுமம் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்ற இன்னும் பல புத்தகங்களை நீங்கள் வெளியீடு செய்ய வேண்டும், நீங்கள் சாதனை மேல் சாதனை படைக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அதிதியாக கலந்து சிறப்பித்த தஸ்னீம் ரஹமத்துல்லா நாங்கள் எங்களுடைய ஆத்மார்த்தமான வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மறுபக்கத்திலே வியூகம் ஊடக குழுமத்தின் பணிப்பாளர் ஜனூஸ் சம்சுதீன் அவர்களுக்கும்
தொழில்நுட்ப உதவியாளர் அவர்களுக்கும் எங்களுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நானும் இந்த வியூகத்துடைய படிப்பாளர் ஜனுஸ் நான் அவர்களுக்கு நாங்கள் சந்தோஷமாக செல்வோம். ஜனுஸ் நான் அவர்களுக்கும் இந்த இடத்தில் நான் நன்றியை தெரிவிக்கும். அதே போல் உங்களுடைய நேரங்களை பெருமதியான நேரங்களை இந்த நிகழ்வுக்காக வந்து செலவழித்த உங்களுக்கும் மற்றும் இணைய இதனுடைய சார்ந்த அனைவருக்கும் நான் இந்த இடத்தில் நன்றி செல்ல கடமைப்பட்டவனாயிருக்கின்றேன். நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.